Hi friends, இன்னைக்கு நம்ம மித்து கிராஃப்ட் சேனலில் ஒரு ஃப்ளவர் பாட் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து பர்ஸ் மேட்டு, உள்ளன் த்ரெட்டு, அப்புறம் உள்ளன் பின்னுறதுக்கு நீடில் வேணும். நம்ம இப்போ எப்படி போடுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து இதை வந்து மேட்டில் 18x18 மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணுறேன். அது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வரும். இதே மாதிரி நீங்கள் 8 பீஸ் கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணும்போது ஓரத்தில் பிசிறு வரும். அந்த பிசிறியெல்லாம் வந்து கரெக்டாக சேஃபாக கட் பண்ணி விட்டுருங்க. அந்த பிசிறு வெளியே தெரியாத மாதிரி அப்போ தான் நம்ம வந்து பின்னல் போடும்போது அந்த பிசிறு வந்து நூலில் மாட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த கார்னரில் இருக்கிற பாக்ஸில் நூலை உள்ள விட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ அந்த நாட் போட்டதுக்கப்புறம் வந்து இப்போ மறுபடியும் வந்து நீடியில் அதே பாக்ஸில் உள்ளே இன்சர்ட் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் போட்டு வெளியேடுங்க. ஒரு செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச்சு வெளியே போட்டுருங்க. மறுபடியும் பாக்ஸ்க்குள்ளே விட்டு அடுத்த ஒரு செயின் ஸ்டிச்சு. இப்போ வந்து பாக்ஸ்க்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் போட்டு வெளியே எடுத்துகிட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு மறுபடியும் போட்டு அதை அப்படியே வெளியே எடுத்துட்டதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ளே மறுபடியும் விடணும். இப்போ பாக்ஸ்க்குள்ளே விட்டு ஒரு செயின் ஸ்டிச்சை வெளியே எடுத்துட்டு மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச் வெளியவே போட்டுக்கணும். பாக்ஸை உள்ளே விடாமல் வெளியே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது ஒரு பாக்ஸ்க்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு மறுபடியும் எடுத்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்படியே வந்து ஃபுல்லுமே போடுங்க. அந்த ஸ்கொயர் பாக்ஸ் ஃபுல்லும் அப்படியே தான் போடணும். அப்போ நம்ம டேர்னிங் திருப்பும் போது மட்டும் ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் அந்த கார்னர் பாக்ஸில் எக்ஸ்ட்ராவாக போடுங்க, போதும். இப்போ இந்த கார்னரில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் டேர்ன் திருப்பும் போதும் ஒரு ஸ்டிச் போடணும். இதே மாதிரி ஃபுல்லும் போட்டு எடுத்துருங்க. 8 பீஸ்க்கும் வந்து நம்ம இதே மாதிரி வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஃபுல்லுமே போட்டுடணும். கார்னர் திருப்பமும் நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இது வெறும் ஊசி நூலும் வச்சும் கூட பின்ன முடியும். இதுக்கு க்ரோசா நீடில் தான் வேணும் அப்படின்னு இல்லை. இப்போ நான் பின்னி முடிச்சிட்டேன். இப்போ இந்த லாஸ்ட் இதையும் பின்னிட்டு இதை எப்படி இந்த ரோல் மாதிரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரெண்டு ஆப்போசிட் சைடில் இருக்கிற ரெண்டு கார்னரையும் ஒன்றா சேர்த்து நம்ம நாட் போடணும். இப்போ இதை போட்டு முடிச்சுட்டு இந்த ரெண்டு கார்னரையும் ஒன்றா சேர்த்திக்கோங்க. ஏதாவது ஒரு ரெண்டு எட்ஜஸை ஒன்றா சேர்த்தி நாட் போடுங்க. இது முடிச்சு வச்சு முடிச்சுட்டு இப்போ இந்த நான் வந்து இந்த ரெண்டு கார்னரையும் ஒன்றா சேர்த்தி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் நூல் விட்டோம்ல, அதுலேயே வந்து நாட் போட்டுக்கிறேன். இல்லைன்னா நம்ம சும்மா ஊசி நூலும் வச்சும் கூட இதை நான் ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். 1 or 2 ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை போட்டு முடிச்சுட்டு அடுத்தது அந்த மீதம் இருக்கிற மேட்டில் வந்து ஒர்க் பண்ணலாம். இப்போ அதுவும் வந்து இந்த மேட் வந்து 64 எடுத்திருக்கேன். லென்த்து ஹைட் வந்து 44 எடுத்திருக்கேன். நம்ம 64ங்கும்போது நம்மளுக்கு அது கரெக்டாக இருக்கும். 8 பீஸ் வைக்க போகிறோம். 8 பீஸ்க்கும் ஒரு பீஸுக்கு 8 பாக்ஸ் கேப் விட்டு வைக்க போகிறோம். இப்போ வந்து இந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு பாக்ஸை விட்டுட்டு ரெண்டாவது பாக்ஸில் இருந்து எடுத்து நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். ஸ்டிச்சஸ் வந்து நம்ம அந்த இதில் குட்டி பாக்ஸ்க்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஸ்டிச்சஸ் தான். ரெண்டாவது பாக்ஸ்க்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெளியே இருந்து ஒரு செயின் ஸ்டிச்சை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பாக்ஸ்க்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் போடணும். இதே மாதிரி இந்த ஃபுல்லும் போட்டு முடிச்சுருங்க. இந்த மேலே இருக்கிற ரோக்கு மட்டும் போட்டோம்னா போதும். இப்போ அதை போட்டு முடிச்சிடலாம். போட்டு முடிச்சு நாட் போட்டு வெளியே எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தோம்ல 8 குட்டி பாக்ஸஸை, அதை வந்து இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 பாக்ஸுக்கு பக்கமாக நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க.
விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. நான் வந்து க்ளூகம் வச்சு எல்லாத்தையும் லைனாக ஃபஸ்ட்டு அந்த ஏழு இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். லாஸ்ட்டாக ஒன்றை வந்து வச்சிடலாம். அதை வந்து ரோல் பண்ணதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணோம். அப்போ தான் அந்த ஜாயின் வந்து அதிகம் நம்மளுக்கு வெளியே தெரியாமல் இருக்கும். அதுக்காக இப்போ நான் மேல் போர்ஷன் வந்து ரொம்ப எம்டியாக இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஃப்ளார் மாதிரி போடுறேன். நீங்கள் வந்து வேறு ஏதோ டிசைன் போடுறனா கூட போடலாம். இப்போ நான் மூணுக்கு மூணு பாக்ஸ் சுற்றியும் மூணு பாக்ஸில் வந்து நீட்டில் வந்து இன்சர்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ சென்டரில் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மூணாவதாக இருக்கிற இதில் வந்து நீடியில் குத்தி குத்தி சுற்றியும் வந்து மூணு இதுலேயும் எடுத்தீங்க அப்படின்னா மூணாவது பாக்ஸில் சுற்றி எடுக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு ஃப்ளார் மாதிரி கிடைக்கும். ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளார் இருக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஃப்ளார் வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் சும்மா ஒரு ஸ்டோனோ அல்லது வேறு ஏதாவது குட்டி பால்ஸு பாசி அதே மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அப்படி கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து க்ளூகம் வச்சு ஒரு ஹாஃப் பால்ஸை வைக்கிறேன். ஹாஃப் பால்ஸ் வந்து நல்லா அங்கே ப்ளேஸ் ஆகுங்கிறதுக்காக நான் அதை வைக்கிறேன். நீங்கள் ஃபுல் பால்ஸ் வச்சாலும் நல்லா அழகாக தான் இருக்கும். கோல்டன் கலர் பீட்ஸ் கூட வைக்கலாம், நல்லா அழகாக இருக்கும். இப்போ வந்து எல்லா இடத்துக்கும் நான் அது மாதிரி பால்ஸ் வைக்கிறேன். அந்த செவன் பாக்ஸஸ்லேயும் குட்டி குட்டி பாக்ஸ் நம்ம வச்சோம்ல அதுலேயும் வந்து பால்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ வந்து சைடில் க்ளூகம் ஒட்டிட்டு நம்ம அதை ரோல் பண்ணி ஸ்டிப் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ ஸ்டிப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏழு பாக்ஸை குட்டியாக செஞ்சு வச்சோம்னால அது ஏழையும் ஒட்டியாச்சு. இப்போ லாஸ்ட் ஒன் மட்டும் பெண்டிங் இருக்குது. அதை வந்து இப்போ இந்த ஜாயிண்ட்டுக்கு சென்டரில் வச்சு ஒட்டிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வெளியே தெரியாது. நம்ம வந்து எல்லா சைட்ஸும் வந்து க்ளூகம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிறதுலேயும் கம் ஒட்டிட்டு ரெண்டு சைடும் ஒட்டிக்கோங்க. இந்த சைடு அந்த சைடு ஃபோர் சைட்ஸுமே நம்ம வந்து கம் ஒட்டிட்டோம்னா நல்லா நம்மளுக்கு கெட்டியாக இருக்கும், பிரிஞ்சு வராது. இப்போ நான் அந்த பாக்ஸில் இதுலேயும் வந்து கம் ஒட்டிக்கிறேன். ரெண்டு கார்னர்லேயும் கம் ஒட்டிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கீழ் சைட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பால்ஸ் ஒட்டிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக வச்ச இதுலேயும் வந்து பால்ஸ் ஒட்ட போகிறேன். அவ்வளோதான், இது பால் சொட்டிட்டோம்னா நம்மளோட கிராஃப்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.